2000 ஆண்டுகளாக ஒரு சில சொற்கள் இன்ன வரலும் பேசிகிட்டு இருக்கிறாங்கண்ணே. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஒரு சில சொற்கள், வேளாண்மை அப்படின்ற சொல்ல கலித்தொகை காலகட்டம் 2000 வருஷமாக பேசுகிறோம். கலித்தொகை 101, திருக்குறள் 81 பார்த்தோம்னா வேளாண்மை அப்படின்ற சொல் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன ஆச்சரியம் இல்லை எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியப்படுறேன் நான். இருங்களேன் சொல்கிறேன் வாருங்களேன். வேளாண்மை, ஆ வேளாண்மை பார்த்துங்க அப்படின்னாக்க அற்புதமான தலைப்பு பாருங்களேன். உழவர் அப்படின்ற சொல் நற்றிணை பகுதியில் இருக்குது, பாம்பு குறுந்தொகையில் இருக்குது, வெள்ளம் தண்ணி ஓடுதில்லை, பதிற்று பத்து பார்க்கலாம், 2000 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம் தம்பிகளை. அது போல் முதலை குறுந்தொகை பாட்டில் இருக்குது, கோடை அகநானூற்றில் பார்த்திங்க அப்படின்னா கோடையில் கோடைன்ற சொல் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு சில சொற்களை பார்ப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கோடை வெயில் காலம் சொல்கிறோம் இல்லையா, அதை அகநானூற்றில் பார்க்கலாம். உலகம் தொல்காப்பியத்தில் கிளவியாக்கத்தில் திருமுருகாற்று படையில் இருக்குது. மருந்து, மருந்துன்ற சொல் எத்தனை வருஷமாக பயன்படுத்திகிட்ருக்கிறோம், அகநானூற்று பகுதியில் இருக்குது. ஊர் தொல்காப்பியம் அகத்தியம் அகத்தணியில் இருக்குது. அன்பு தொல்காப்பியம் கலவியில் இருக்குது. உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் இருக்குது. மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியில் இருக்குது. மீன் குறுந்தொகை, அதே புகழ் தொல்காப்பியம். அரசு செய், சொல், பார், ஒளி, முடி, இத்தனை சொற்களும் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய, நல்ல கவனிங்களே, இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இத்தனை சொற்களும் 2000 வருஷமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆச்சரியமாக இருக்குல்ல குட்டீஸ் இல்லை? இந்த இத்தனை சொற்களும் 2000 ஆண்டுகளாக இன்னவரிலும் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்கணும்ன்ற ஆசை வருது. அப்போ இந்த மொழியை நம்ம சும்மா உடக்கலாமா? மொழியை நாம், இந்த மொழிக்கு நாம் என்னென்ன செய்யலாம்? இந்த மொழி எப்படி வாழ்த்தலாம்? பிறந்தநாள் வாழ்த்துக்களாக அரியமதி ரொம்ப அழகான கவிதை சொல்கிறாங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், குட்டீஸ் கவனிய, எட்டு திசைக்கும் புகழ் வேண்டும், எடுத்துக்காட்டும் நீ தான் எடுத்துக்காட்டாக இருக்கணும், உலகம் பார்க்க உனது பேரை நிலவு தாளில் எழுத வேண்டும். உலகமே பார்க்குற அளவுக்கு நிலவு தாள், நிலவை வந்து ஒரு தாள் பேப்பராக மாற்றிட்டாங்க கவிஞர். சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்படி அறிவுமதி இந்த அழகான பகுதியில் ஒரு வாழ்த்துக்களோடு கூட பகுதியை முடிக்கிறாங்க. இந்த வளர்த்தமிழ் பகுதியை எத்தனை முறை பேசினாலும் தமிழ் மொழியினுடைய சிறப்பை நம்ம பேசிக்கிட்டே இருக்கணுன்ற ஆசை தான் வருகிறது. நாம் திரும்ப திரும்ப பேச வேண்டும். தமிழ்மொழி போல், தமிழ்மொழி போல் இனிதாவது யாங்கனும் கண்டதில்லை, இது உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்றே நாம் பேசிக்கொண்டே போகலாம். இந்த தமிழ் வாழும் வரை, தமிழ் உலகம் வாழும் வரை, தமிழ் மொழிக்கு நீயும் நானும் ஏதாகிலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தமிழ் மொழியை வாழ்த்துவோம், தமிழ் மொழிக்காக ஏதாகிலும் செய்வோம் என்று சூரி என்று சொல்லி உங்களை வாழ்த்தி அடுத்த பதிவில் மீண்டும் நம்மை யாவரும் சந்திப்போம் என்று சொல்லி இத்தோடு இந்த தலை